Hello everyone, today we will see spoken Hindi. In that we have seen here all the venjan. Okay, so we have seen all the venjan that is from starting from ka to ka to here to her, then comes sanyukta akshar that is called cluster. This sanyukta akshar, sanyukta akshar is called combined consonant that is nothing but cluster. It's a cluster itself means combined so there are four letters in it so we have seen all these as well as we have seen this one that is the vowels a to aha okay now we will see what is all this called that is called i will write here hindi hin the varna va மாணமாலா ஹிந்தி வர்ணமாலா தமிழ் இட்ஸ் கால் தமிழ் எழுத்துக்கள் சொல்லுவோம் அதே தான் தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துகள் ஆயத்தி எழுத்து மேல் எழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் இது எல்லாமே சேர்த்து வந்து லெட்டர்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹிந்தி வர்ணமாலான்னு சொல்லுவோம் ஹிந்தியோடு வர்ணமாலா ஹிந்தியோடு வர்ணமாலால வந்து உயிர் எழுத்துகள்னா ஸ்வர் ஹிந்தியில மேல் எழுத்துகள் ஹிந்தியில வந்து வெஞ்சன் உயிர் எழுத்துகள் மேல் எழுத்துகள் இது ரெண்டுதான் சேர்த்து வர்ணமாலான்னு சொல்லுவோம் அப்போ ஹிந்தி வர்ணமாலா இது ஹிந்தி வந்து இப்படியும் நம்ம ஏத்தலாம் இல்லாட்டி நம்ம வந்து இப்படியும் பண்ணிடலாம் ஹீ பண்ணிட்டு இந்த புலி வேண்டாம் அதுக்கு வரமா நம்ம இந்த நா இப்படி பண்ணிட்டு தீ பண்ணலாம் இதுவும் கரெக்டு தான் ஹிந்தி என்னன்னா இந்த வந்து இங்கே நம்ம சிம்பல் வைக்க மாட்டோம் அதுல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இது தான் இதுல வந்து வந்து ஒரு சிம்பல் இருக்கு ஹிந்தி வர்ணமாலா ஹிந்தி வர்ணமாலாலே வந்து நம்ம உயிர் எழுத்துகள் மேல் எழுத்துகள் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுவோம் ஹிந்தி வர்ணமாலாலே ஆனா அதே தமிழ்ல நம்ம பார்த்தோம்னா தமிழ் எழுத்துகள் வந்து உயிர் எழுத்துகள் ஆயத்தி எழுத்து மேல் எழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே நம்ம பார்ப்போம் மொத்தமா நம்ம இருநூத்தி நாப்பத்தி ஏழு லெட்டர்ஸ் பார்ப்போம் ஹிந்தியில் வந்து வர்ணமாலா வர்ணமால வர்ணமாலா வர்ணமாலானா ஸ்வர்ஸ் அதே மாதிரி ஓகே ஸ்வர்னா வாவல்ஸ் வாவல்ஸ் உயிரெழுத்துகள் வெஞ்சன் மேல் எழுத்துகள் இப்போ ஹிந்தில வந்து இது ரெண்டு தான் நம்ம பார்ப்போம் அது வந்து வர்ணமாலா நான் திருப்பியும் ஒரு டைம் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ இது வந்து ஸ்வர் ஸ்வர் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி தான் ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தியில வந்து நான் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் ஸ்வர் உயிர் எழுத்துகள் ஹிந்தியில வந்து ஸ்வர் இங்கிலீஷ்ல வந்து வாவல்ஸ் இங்கிலீஷ்ல வந்து வாவல்ஸ் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் லெட்டர் இது நம்ம ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் திருப்பி ஒரே ஒரு டைம் ரிவைஸ் ஆ இ பண்ணிட்டு ஊ ஊ ரி ஏ சொல்லாம் ஐயும் சொல்லாம் ஊ

Combined consonants too will be included. So just see here, swar and benjan. Swar, for your clarification, I am giving you like this Hindi varnamala. This Hindi we can write like this or we can do like this. Meaning is same, both are correct. Hindi varnamala. So see here, Hindi varnamala is being classified into two parts, swar and benjan. Swar, that is vowels. We have seen the vowels. I am just doing a recall. A, I, a, E. e. U, R, E, E. This A will also come. I will also come. Aynak. E ravat. So depending on the word we can write. Because it's A. It's little drag. It's long sound of A. O, A, U, A, A. Now we will see the other. Venge. இது வந்து நமாம் வெஞ்சன் எதுவோம்? வெஞ்சன் வந்து மேல் எல்த்துகள். so in english it's a consonant so nance, consonants ka on con so consonants okay so this we will see now one by one

இது வந்து வெஞ்சன் நம் மேல் எழுத்துகள் அது கைஞ்சு வந்து இதே வெஞ்சன்ல வந்து நம்ம சன்யுக்த அக்ஷரம் ஆட் பண்றோம் அது அப்படின்னா என்னன்னா கான்சோனன்ஸ் கான்சோனன்ஸ் தான் கம்பைன் கான்சோனன்ஸ் நான் இங்க திருப்பியின் சன்யுக்த நோட்டு பேர் போடுறேன் அப்படின்னா என்னது கம்பைன் Combine, consonants. Cons, consonants, consonants. Consonants consonants கம்பை இதுல letters மட்டும் இதில் வரும் நம்ம பார்க்கலாம் வந்து நாலு லெட்டர்ஸ் வந்து

so you can write you can spell like this ka on so na ands consonants so what is this vanjan you can see ka kha gha gha na cha cha ja na ta ta da na ta na ya la va sha sha this is shalgam, turnip. दिस इज शोन हिस्सेन सो हीन्स वेजिटेबल सब्जी ह मीन्स हल प्लॉ दिस इज संयुक्त अक्षर दिस इज ऑल्सो काइंड ऑफ लाइक काइंड ऑफ लेटर दट इज कॉल्ड अ क्लस्टर कंबाइंड कॉन्सोनेस सो यू कैन सी हि संयुक्त अक्षर श्रो दी ऑल